ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் அவுட்டரில் இருக்க ஒரு கிடன் லேக்குக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கூடுவாஞ்சேரியிலேருந்து அங்கே டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் வந்து மேப் லொக்கேஷன் போட்டுக்கிட்டோம். நாங்கள் லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கூகுள் மேப்பில் போயிட்டு ராப்டர்ஸ் அபோட்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கூடுவாஞ்சேரி நாங்கள் வந்துட்டோம். கூடுவாஞ்சேரியிலேருந்து ஊரப்பாக்கம் போயிட்டு ஊரப்பாக்கத்தில் ஒரு சிக்னல் கட் ஆகும். அந்த சிக்னலில் வந்து நாங்கள் வந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து போகிறப்ப ரைட் சைட் கட் போட்டோம். நீங்கள் சென்னையிலேருந்து வர இருந்தால் லெஃப்ட் சைடு அந்த சிக்னலில் கட் பண்ணியிருக்கேன். அங்கே போயிட்டு அந்த ரோடு வந்து கிளாம்பாக்கம் போகும். அந்த ரோடு நீங்கள் பஸ்ஸில் வரன்னா கூட 55K அந்த பஸ்ஸு அந்த ரூட்டில் போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வந்து பைக்கு தான் செட் ஆகும், ஏன்னா அங்கே போயிட்டு உள்ளே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தால் அது வந்து ட்ரெயின் பண்ணி தான் வர மாதிரி இருக்கும். பைக்கில் போயிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்லாம் ரோடு நல்லா தாங்க போயிருந்துச்சு. ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ரோடு சரியில்லை, ரோடு போடாமல் வச்சுருக்காங்க. அங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்து போங்க. அதை தாண்டிட்டிங்கன்னா ரோடு நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே வந்து பிளேஸ் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு வில்லேஜாகவே தெரிஞ்சிச்சு. சென்னையில் இது மாதிரி பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியல, ஏன்னா சிக்னலே அந்த ஏரியாவில் சிக்னல்லாம் எதுவும் கிடைக்கல. நாங்கள் வந்து போகிற வழியில் எதுவும் ஃபோன் பேச முடியல. அது எதுவும் நீங்கள் எதுவும் காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் ஊற பக்கத்துலேயே வந்து எதுவும் கால் பேசுங்க. அதுக்கப்புறம் வந்து சிக்னல் கிடைக்காது. நீங்கள் போனதுக்கப்புறம் அங்கே வந்து அது பழைய வந்து கல் போடுவாங்க, அதனால் வந்து மண்ணெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ரொம்ப மணலாக இருக்கும். அதனால் வண்டி வந்து கொஞ்சம் ஸ்காட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து மெதுவாகவே போங்க, ஜாக்கிரதையாக போங்க. ஆனா ஏத்தும் போது தனியா தான் வர முடியும், நடந்து நடந்து தான் வர முடியும்.
மீட்பு படைக்கு போட்டில் வச்சுருக்கானுங்கடா. மீட்பு படைக்கு போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் முழுகிற மாதிரி இருந்துச்சு. பாருங்க சேஃப்டி தான் மேடம். ஆனால் சண்டேல கூட்டமாக இருக்கு. எங்க ஆழம் கம்மியா இருந்து அங்க ஏதோ வரும்போது யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இங்க வந்து பார்த்தா அது ஒரு தெரியும். இங்க பாப்பா தண்ணி அப்படியே கிளியரா இருக்கு. உள்ள எல்லாம் கல்லு தெரியும். ஒரு வழியாக நம்மளோட டெஸ்டினேஷனுக்கே வந்துட்டோங்க. நான் என் ஃப்ரெண்டு வந்து கீழே வண்டியை பட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நாங்கள் தான் வந்து டே இல்லைடா போயிடலாம், வண்டி எங்கே எது வரையும் போகுதோ அது வரையும் போகலான்ட்டு நாங்கள் வந்து லேக் வரையுமே வந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும் தான் வரோன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்திருக்காங்க. நாங்கள் போன சண்டேயில் போவோம், வீக்கெண்டில் போயிட்டோம். வீக்கெண்டில் போனதுனால வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நீங்கள் வீக் டேஸில் எப்போயாச்சும் ஃப்ரீயாக இருக்கும்போது போனீங்கன்னா யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். தண்ணி பார்க்க கிறிஸ்டலாக சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ பேர் என்ஜாய் பண்ணி குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து ஊரில் இதுக்கு முன்னாடி வில்லேஜில் குளிச்சுது, அதுவும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குளிச்சு. அதுக்கப்புறமா இங்கே தான் நல்லா என்ஜாய் பண்ணி குளித்தேன். நல்லாயிருக்கு. ஆழம் வந்து அதிகமாகவும் இருக்குது. அந்த இடத்துல நீச்சல் தெரிஞ்சால் நீங்கள் போய் குளிக்கலாம். இல்லை நீச்சல் தெரில அப்படின்னா ஆழம் கம்மியாக இருக்கிற பிளேஸும் இருக்குது. நல்லா குளிக்க சூப்பராக தான் இருக்குது. நீங்களும் வந்து குளிச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னங்கண்ணா நாயெல்லாம் கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சுட்டு அலப்புறம் பண்ணுறீங்களேன்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நாயும் வந்து எல்லாரும் குளிச்சுட்டே இருந்துச்சா நாயெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. மேலேருந்து எல்லாரும் குட்டியில் குளிச்சாங்க, கல்லுலேருந்து பாறையிலேருந்து. அதை பார்க்கும்போது எனக்கே வந்து
குதிக்கணும் அப்படின்னு ஆசைலாம் வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டேன், எல்லாம் வரலன்ட்டானுங்க. சரி யாரும் வரலன்னா நம்ம போய் குதிப்போன்னு தைரியமாக போயிட்டேன். மேலே போயின்னு உடனே தாங்க எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, என்னடா இவ்வளோ தூரத்தில் குதிக்கணுமா, கல் எதுவும் இருக்கா, பாறை எதுவும் கீழே எதுவும் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தடவை கடவுள்லாம் வந்துட்டு குளித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, மறுபடியும் வந்து இன்னொரு தடவை ட்ரை பண்ணேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு வீக்கெண்ட் எங்கேயாச்சும் போய் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஸ்பாட்னா இந்த பிளேஸே சொல்லலாம். ஏன்னா இது வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் வந்து வீக்கெண்டு வீட்டில் இருக்க முடியாது. எங்கேயாச்சும் போகலான்னு நினச்சா இங்கே வந்துடுங்க, நல்லா இருக்குது ஸ்பாட், நல்லா இருக்குது, என்ஜாய் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க. பாய் பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.